Hi friends, welcome back to my channel. Garnier Skin Naturals India la pudusa launch panirukku oru product pathina review da iniki nama video la paaka porom. That is new light complete vitamin C serum. Video ku la poradhukku munadi na oru vishayam theriva solika virumbren. Idhu oru sponsorship video illa. This is not a sponsorship video. இந்த சீரமை நான் என்னுடைய ஓன் மணியில் வாங்கி 2 weeks யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஜென்வின் ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். இந்த கார்னியர் ஸ்கின் நேச்சுரல்ஸ் விட்டமின் சி சீரம் இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் 30 times மோர் விட்டமின் சியும் ஜாப்பனீஸ் யூசுவல் லெமனும் இருக்குது. இந்த சீரமுடைய குவான்டிட்டி 30 ml. இந்த சீரமை எல்லா ஸ்கின் டைப் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இந்த சீரமுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் 449. ஆனால் நான் அமேசானில் லைட்னிங் டீலில் நியர்லி 400 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடைய ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 3 years, தட் இஸ் 36 months ஃப்ரம் த டேட் ஆஃப் பேக்கேஜிங். பட் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா 12 months யூஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே இந்த சீரம் நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தராகவும் பிரைட்டராகவும் ரொம்ப டிரான்ஸ்லூசண்ட்டாகவும் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் விசிபிளாக ஃபேரர் ஆகும். 3 days யூஸ் பண்ணும்போதே 85% நம்ம மெலனினால் ஸ்கின் டார்க் ஆகுது இல்லை, அது ரெடியூஸ் ஆகும்னு 30% ரிடக்ஷன் நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீரமை டெய்லி 2 times யூஸ் பண்ணலாம், மார்னிங்லேயும் நைட்லேயும். ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு தேவைப்படுற அளவுக்கு சீரம் எடுத்துக்கோங்க. இது ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஈவனாக அப்ளை பண்ணுங்க. ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுங்க இந்த சீரம் ஃபேஸில் அப்சர்வ் ஆகுறதுக்கு. இந்த சீரம் உண்மையாகவே ரொம்ப லைட் வெயிட், அதனால் நம்ம கஷ்டப்பட்டுலாம் மசாஜ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இது ஈஸிலி இது உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும். சீரம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நைட் டைமில் மாய்ஸ்சரைசர் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டே டைமாக இருக்கிறச்சு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் விட்டமின் சி எந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு கெட்டதுன்னு சொல்ல முடியாது. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் போனீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக மாறும். ஸோ பகலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சன்ஸ்க்ரீன் மஸ்ட், எண்ட் அப் வித் சன்ஸ்க்ரீன். இந்த ப்ராடக்ட் பற்றி என்னுடைய ஃபைனல் ரிவ்யூ. இனிஷியலாக இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 2 to 3 பிரேக் அவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒரு 1 week ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபர்தராக எந்த பிரேக் அவுட்டும் வரல. அண்ட் என்னுடைய ஃபேஸில் இருக்க ஸ்பாட்ஸும் லைட்டாக ஃபேட் ஆகிட்டே வந்தது. ஆனால் நான் இந்த மிராக்கிள் ப்ராடக்ட்லாம் சொல்ல மாட்டேன், பிகாஸ் இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் மாய்ஸ்சரைசர் வித் விட்டமின் சி. என்னுடைய ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஃபேட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு, ஆனால் not to the great extent. அப்படி மிராக்கிள் உடனே வேனிஷ் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. ஸ்லோலி ஐ திங்க் யூ கைஸ் காட் மை பாயிண்ட். ரொம்ப பொறுமையாக அப்படி ஸ்லோவாக ஃபேட் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பிங் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன். இஃப் ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட்டுன்னா உங்களுக்கு டொயின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு எதனாவது ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.